இன்றைய திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற இந்த ஆட்சியை பத்தி நம்ம பேசணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்? 60 வருடங்களுக்கு முன்பு உள்ள 1967 நம்ம முத முதல்ல வந்ததை நினைச்சு பாக்குறோம். அப்பதான் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி இந்த மண்ணிலே தூங்குகின்றது. ஆனால் 1967 அந்த ஆட்சி அமைஞ்சது இல்லையா? அண்ணா தலைமையில திமுக ஆட்சி அமைஞ்சது இல்லையா? அந்த ஆட்சி அமைஞ்சதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் போகணும் யாராவது சொல்ல முடியுமா? 67க்கு 60 வருஷம் முன்னாடி 1960 இல்ல, அதுக்கு முன்னாடி 1909 சரி இல்ல, அதுக்கு முன்னாடி சரி நானே சொல்லிடுறேன், அதுக்கு 300 வருஷம் முன்னாடி போகணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நீங்க சொன்னபடி 300 வருடம் முன்னாடி போகணும். அது என்ன 300 வருடம்? 300 வருடத்துக்கு தம்பி கொஞ்சம் பேசாம இருப்பா, அவசியம் பேசணும்னா வெளில போயிடு, இருக்கிற 10 பேர் கேட்டா போதும், பக்கத்துல இருக்க யாரையும் கெடுக்காத. அந்த ஆட்சியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனாதான் இந்த திராவிட இயக்க ஆட்சி எப்படி அமைஞ்சது நம்ம யாரு என்னங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? 1710 கான்ஸ்டான்டின் நோபின் பெஸ்கி அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஊருக்கு வர்றாரு. இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியுமோ இல்லையோ தெரியல. வீரமாமுனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க, நல்லா தமிழ்ல படிச்சிருப்பீங்க, தமிழ் பாடத்துல படிச்சிருப்பீங்க. அவர் பேர் வீரமாமுனிவர். கான்ஸ்டான்டின் நோபின் பெஸ்கின்றது அவரோட பேரு. இத்தாலியில இருந்து நம்ம ஊருக்கு வர்றாரு. எதுக்காக வந்தார் அவரு? அவர் வந்து கிறிஸ்துவ மரத்தை நம்மகிட்ட சொல்றதுக்காக வந்தார். தேவனுடைய நற்செய்தி. அவர் வந்து ஒரு கடவுளை நம்பினாரு. அவர் நல்ல செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இதை போய் அந்த ஊர்ல போய் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கப்பலை பிடிச்சி எங்க வந்தாரு? நம்ம ஊருக்கு வந்தாரு. நம்ம ஊருக்கு வந்தவர் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏலாக்குறிச்சி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல வந்து தங்குறாரு. தங்குறப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவரோட மொழியை நம்ம கத்து வைக்கிறது கஷ்டம். அந்த ஊர்ல இருக்க 1000000 பேரை எல்லாருக்கும் அவருடைய மொழியை சொல்லி கொடுத்து அந்த பைபிள்ல என்ன இருக்குங்கிறத சொல்லி கொடுத்தா ஏகப்பட்ட நாள் ஆகும் இல்லையா? அதை விட எது ஈஸி? நம்ம மொழிய அவர் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால என்ன பண்றாரு? உட்காந்து தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவனாலேருந்து நம்முடைய மொழியை வந்து அவர் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பிச்சு அவர் அப்படி தங்கிட்டு இருக்கையில என்ன பண்றாரு? வீட்டை விட்டு வெளியில போறாரு. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, போர் அடிக்கும்ல அவருக்கு. என்ன பண்றாரு? வீட்டை விட்டு வெளியில போறாரு. வீட்டை விட்டு வெளியில போய் ஒரு பகுதிக்கு போறாரு. போகையில என்ன சொல்றாங்க? சாமி நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்றாங்க. ஏன் போக கூடாதுன்னு கேக்குறாரு. அங்க தீண்டத்தகாத மக்கள் எல்லாம் இருக்க பகுதி, நீங்க போனா தீட்டாயிரும், நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி யாரை தடுக்கிறாங்க? வீரமாமுனிவரை தடுக்கிறாங்க. ஏடா அவன் நம்மள இங்கிட்டு போக கூடாதுன்னு சொல்றானுல்ல அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு? அப்படியே ஒரு அபவுட் டர்ன் போட்டு நேரம் இங்கிட்டு வர்றாரு. வந்தா ஒரு இடத்துல சில பேர் அவரை தடுக்கிறாங்க, நீங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வரக்கூடாதுன்னு கேக்குறாரு. நீ எல்லாம் சின்ன ஜாதி, நீ எங்க பக்கம் வரக்கூடாதுன்னு சில பேர் தடுக்கிறாங்க. அந்த ஏரியா அக்ரஹாரம் சரியா? இவருக்கு குழம்பி போகுது. என்னடா அந்த பக்கம் போனா நம்மளை போகாதங்கிறான், இந்த பக்கம் வந்தா நீ வராதங்கிறான், ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு இவர் வீட்டுக்கு வந்துறாரு. வீட்டுக்கு வந்து இவர் ஏற்கனவே தமிழ் படிச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா? தமிழ் படிக்கிறப்ப என்ன பண்றாரு? திருக்குறள் எடுத்து படிச்சு பாக்குறாரு. அதுல என்ன எழுதி இருக்குது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன? பிறந்த உயிர்கள் எல்லாம் சமம், ஏற்ற தாழ்வு கிடையாது, மனுஷனுக்குள்ள பாகுபாடு கிடையாதுன்னு எதுல எழுதியிருக்கு? திருக்குறள் எழுதியிருக்கு. ஆனா ஊருக்குள்ள எப்படி இருக்கு?
ஒரு பக்கம் போனா இவரை விட மாட்டேன்றான், இன்னொரு பக்கம் இவரால் போக முடியல, ஏதோ வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். யார் போகிறா? இதே வீரமாமுனிவர் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணத்துக்கு போனால் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சப்ப அப்பா அவர்கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு போவோம், அப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து எங்களை வந்து பார்ப்பாங்க, ரெண்டு பேரண்ட்ஸுக்கும் பிடிச்சிட்டா கட்டி வச்சுருவோம். யாருக்கு பிடிச்சா? பேரண்ட்ஸுக்கு. கட்டிக்கிற ரெண்டு பேருக்கு இல்லை, மாப்பிள்ளை பொண்ணுக்கு இல்லை, பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு பிடிச்சா கட்டி வச்சுருவோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு திரும்ப வீட்டுக்கு வர்றாரு, அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து சங்க இலக்கியங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறதெல்லாம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, களவு ஒழுக்கம், காதல் ஒழுக்கம், கற்பு ஒழுக்கம். இப்படி சொன்னால் உனக்கு புரியாது. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மீட்டிங், டேட்டிங், மேரேஜ். சரியா? களவு ஒழுக்கன்றது மீட்டிங்கு, காதல் ஒழுக்கங்கிறது வந்து டேட்டிங்கு, கற்பு ஒழுக்கங்கிறது மேரேஜ். இதுதான் தமிழர்களோட சிஸ்டமாக இருந்திருக்கு. தலைவனும் தலைவியும் சந்திச்சுக்கிட்டாங்க, இடையில் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் தூது போனாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எதில் எழுதியிருக்கு? நம்முடைய இலக்கியங்களில் எழுதியிருக்கு. சரியா? இவருக்கு திரும்ப கன்ஃபியூஷனு. ஏன்னா இலக்கியத்தில் இவர் படிக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கை ஒன்றா இருக்கு, வெளியில் வந்து அவர் ஊருக்குள்ளே பார்க்குற வாழ்க்கை என்னவாக இருக்கு, சுத்தமாக வேறையாக இருக்கு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்களுடைய பண்பாடு, இந்த மக்களுடைய கலாச்சாரம், இந்த மக்களுடைய மொழின்றது தனி. நடுவில் ஏதோ ஒரு 1000-2000 வருஷத்துக்குள்ள நடுவில் வேறு ஒரு இனத்தினுடைய மொழியும் பண்பாடும் கலாச்சாரமும் இவங்களை ஆதிக்கம் செலுத்தியிருக்கு அப்படின்னு முத முதல்ல யார் எழுதி வைக்கிறா? வீரமாமணியவர் எழுதி வைக்கிறாரு. தமிழ் சிந்தனை மரபில் ஏற்பட்ட முத மாற்றம் எங்கே வருது? அந்த இடத்துல தான் வருது. யார்கிட்டேருந்து வருது? வீரமாமணியவர்கிட்ட. அது வரைக்கும் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டோட ஆதி தாய்மொழி, சமஸ்கிருதத்தோட குழந்தை தான் தமிழ். ஐயர்களோட பழக்க வழக்கம், அவங்க உணவு பழக்க வழக்கம், அவங்க சொல்லி வச்சது தான் இந்த நாட்டோட வாழ்க்கை, அதுதான் இந்த நாட்டோட பண்பாடு கலாச்சாரம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்ப, அந்த சிந்தனையில் முதல் மாற்றமாக எழுதி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, வீரமாமுனிவர். எப்போ சொன்னால், 1710 அவர் வந்த ஆண்டு. அதுலேருந்து அப்படியே ஒரு 130-140 வருஷம் ஜம்ப் பண்ணிடுவோம். ஜம்ப் பண்ணோன்னா, காடுவெல்னு ஒருத்தர் வராரு. அவர் எதுக்கு வர்றாரு? அவரும் இதே மாதிரி தான், தேவனுடைய நற்செய்தியை சொல்கிறதுக்காக வர்றாரு. வந்தவர் திருநெல்வேலி பக்கம் போயிட்டார், டவுன் சவுத்துக்கு போயிட்டார். இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீரமாமுனிவரை பொறுத்தல ஒரு பாதிரியார் ஒரு ஆர்வத்தில் தமிழை கற்றுக்கிட்டாரு. நம்ம காடுவல் இருக்கிறார்ல, அடிப்படையில் அவர் ஒரு மொழி அறிஞர், நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சவர், ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. வந்தவர் அவர் இதே மாதிரி தான் தமிழை படிக்கிறாரு. ஊருக்குள்ளே போய் பார்க்கல எப்படி இருக்கு, வித்தியாசமாக இருக்கு, எல்லாமே வேற வேறன்ன. இவர் என்ன பண்ணுறாரு? அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, நடுவில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இந்த மொழியை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆராய்ச்சி பண்ணி முத முதல்ல ஒரு புத்தகம் கொடுக்குறாரு. அந்த புத்தகத்தோட பேர் என்ன? திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் கொடுக்குறாரு. அந்த புஸ்தகத்தில் தான் ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கிறாரு, சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தமிழ் வந்து சமஸ்கிருதத்திற்கு காலத்தால் முற்பட்ட மொழி. அதனால் இதுவரை நாம் நினச்சிட்டு இருக்கோமே இந்தியாவோட ஆதி மொழி சமஸ்கிருதம்னு நினைக்கிறோம்ல, அது தவறு அப்படின்னு சொல்லி ஆய்வுபூர்வமாக யார் நிரூபிக்கிறா? காடுவெல் அப்படிங்கிற ஒரு பாதிரியார், அவர் தான் கொடுக்குறாரு திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் கொடுக்குறாரு. அதே 1850 காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் புரட்சி நடக்குது. சரியா? இப்போ கம்ப்யூட்டர் புரட்சிலாம் நடந்த மாதிரி அப்போது ஒரு தொழில் புரட்சி நடக்குது. அதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அச்சு எந்திரம் கிடைக்குது. என்ன வந்துடுது? அச்சு எந்திரம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி எதில் எழுதி வைப்பாங்க எல்லாரும்? ஓலைச்சுவடி. கரெக்டு, ஓலைச்சுவடியில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக தாளில் பிரிண்ட் போடுற டெக்னாலஜி கிடச்சி என்ன வருது நமக்கு? அச்சு எந்திரம் வர ஆரம்பிக்குது. இதே காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1850 வந்துச்சு இல்லையா, அங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ நம்மளை முத முதல்ல வெள்ளக்காரங்க யார் ஆண்டுட்டு இருந்தா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் நம்மளை எல்லாம் ஆண்டுட்டு இருந்தாங்க. சரியா? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சிப்பாய் கழகம்னு ஒன்று வேலூரில் நடக்குதுங்களா, படிச்சிருப்பீங்க, வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. இந்த கலவரம் நடந்த உடனே இங்கிலாந்து ராணியம்மா என்ன பண்ணுறாங்க, இனிமே அந்த கம்பெனி ஆண்டா நிறைய பிரச்சனை வரும், நம்மளே நேரடி ஆடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு யார் வர்றா? ராணியம்மா வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு சிஸ்டம் வருது, இப்போ அவங்க அவங்களே ராணியம்மாவே நேராக ஆளணுன்ன உடனே, அப்போ நம்ம நாட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தாலுகா பிரிக்கிறாங்க. தாலுகா ஆபீஸ்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, தாலுகா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மாவட்டங்கள் பிரிக்கிறாங்க, மாவட்டமா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பிரிக்கிறாங்க, மாகாணங்கள், கரெக்ட், மாநிலங்கள் பிரிக்கிறாங்க. பிரிச்சு இந்த நாட்டுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறாங்க, தாலுகாவா மாவட்டமா இந்த மாதிரிலாம் ஒரு மாநிலங்களா ஒரு ஷேப் கொடுக்குறாங்க. இப்போ தாலுகா வந்தா அங்கே ஒரு தாலுகா ஆஃபீஸ் வரும் இல்லையா, கலெக்டர் ஆஃபீஸ் வந்தா அங்கே என்ன ஒரு கலெக்டரேட் வந்தால் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வந்துடும் இல்லையா, டிஸ்ட்ரிக் வந்தா. அதே மாதிரி மாநிலம் வந்தோடனே கவர்னர் ஆஃபீஸ். இப்போ இங்கே வேலை செய்கிறதுக்குலாம் ஆள் தேவைப்படும் இல்லையா அங்கங்கே. அப்படிங்கிற பார்த்தா வேலைக்கு ஆள் தேன்னா குறிப்பிட்ட சில பேர் தான் படிச்சிருக்கான், சரியா, வேற யாரும் படிக்கலை, குறிப்பிட்ட சில பேர் தான் படிச்சிருக்காங்க. அப்படின்னோட அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ராணியம்மா ஒருத்தர் அங்கேருந்து கூப்பிட்றாங்க இங்கிலாண்டுலேருந்து, என்ன பாங்க ஏகப்பட்ட பேர் இருக்கான், கோடி பேர் இருக்கான்றாங்க, ஆனால் ரொம்ப படிப்பெல்லாம் கம்மின்றாங்களே, எனக்கு ஒன்றும் புரியல, அதை போய் என்னன்னு பார்த்துட்டுவான்னு ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அவர் பேர் என்ன சார், அவர் பேர் என்ன, யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, மெக்காலே சார், மெக்காலே பிரபுன்னு அவரோட பேர். அவர் இங்கே வராரு, முதல்ல ஒரு கப்பலை பிடிச்சி வந்து இறங்குறாரு, வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு முதல் லெட்டர் எழுதுறாரு ராணியம்மாவுக்கு, அம்மா வந்தேன் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், சில பேர் பெரிய ஜாதின்றான், நான் தேவருங்கிறான், கவுண்டருன்றான், வன்னியருங்கிறான், பெரிய ஜாதிங்கிறான், சில பேராக கேட்டால் இடைநிலை ஜாதிங்கிறான், நான் கோணாருங்கிறான், செட்டியாருங்கிறான், முதலியாருங்கிறான், இப்படி சில பேர் சொல்கிறான். சில பேரை பார்த்தீங்கன்னா தீண்டத்தகாத மக்கள்னு சில பேரை பட்டியல் சமூகம்னு சொல்லி வச்சுருக்காங்க. நான் பெரிய ஆள், நான் சின்ன ஆளுன்னு எல்லா பேரும் சொல்கிறான், ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லா பேரும் கருப்பாக இருக்கான், எல்லா பேரும் கோமணம் தான் கட்டியிருக்கான், ஒருத்தன் மேலையும் ட்ரெஸ்ஸு கிடையாது, எல்லா பயிலும் குடிசையில் தான் இருக்கான், அவ்வளோ பேர் வீட்டு முன்னாடியும் பண்ணி விட்டி மேஞ்சிட்டு இருக்கு, எல்லா பயிலும் கை நாட்டு தான் வைக்கிறான், எவனுக்கும் படிக்க தெரில, ஆனால் எவன் பெரிய ஜாதி சின்ன ஜாதின்னு சொல்கிற சிஸ்டமே எனக்கு புரியலம்மா. இவங்க எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கல்வி முறையை வச்சு படிக்க வச்சால் தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கங்கங்க ஒரு காமன் சிலபஸை உருவாக்கி அங்கங்கங்க ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா. இதே காலகட்டத்தில் இப்போ நமக்கு இது வந்துருச்சு இல்லையா, இப்போ என்ன வந்துருச்சு நமக்கு, மாவட்டம் பிரிச்சோன்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்துருச்சு இல்லையா. இப்போ நமக்கு சில கலெக்டர் வராங்க, எங்கேருந்து வராங்க, இங்கிலாண்டுலேருந்து, இங்கிலாண்டுலேருந்து சில கலெக்டர் வராங்க. அப்படி வந்த ஒரு கலெக்டரோட பேர் நல்லா குறித்து வச்சுக்க, அப்படி வந்த ஒரு கலெக்டரோட பேர் எல்லீஸ் பிரபு. எல்லீஸ் ரோடு கேள்விப்பட்டிருக்கியா, அங்கே எங்கே இருக்கு, ஆ அதான் அந்த அவர் தான், அவரே தான், அவர் பேரில் தான் அந்த ரோடு இருக்குது, எல்லீஸ் ரோடு. அவர் மதுரையில் கலெக்டராக இருக்கிறாரு. இப்போது அவர் கலெக்டராக இருக்கையில் ஒரு கலெக்டருக்கு பிரச்சனை வரும் இல்லையா, இப்போ நீயே ஒரு இடத்துல வேலையில் இருக்கேன்னா உனக்கு கீழே சில பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கலெக்டருக்கு சில பிரச்சனை வருது, சில நாள் சில பிரச்சனை வரும். பிரச்சனை வரப்போ அவர் எப்படி கொஞ்சம் சோகமாக உட்காந்துருப்பார், இந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு அமைதியாக இருப்பார். அப்போ அவர்கிட்ட ஒரு உதவியாளர், அவருக்கு சமையல் வேலை செஞ்சு கொடுக்குறது, ஐயாவுக்கு கைகால் நம்பிக்கை கொடுக்குறது, ஐயாவுக்கு ட்ரெஸ் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு உதவியாளர், அவரோட பேர் வந்து கந்தப்பன், அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கந்தப்பன் ஒரு உதவியாளர். அவர் பார்த்த கலெக்டர் ஐயா சோகமாக இருக்கப்பெல்லாம் கேட்பார், ஐயா துரை ஏன் இப்படி வாட்டமாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கலாம் பாரு, அப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னு அவர் சொல்லல. இவர் அதுக்கு தீர்வு சொல்கிறாரு, யார், இந்த கந்தப்பன் வந்து அவருக்கு ஒரு தீர்வு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு மாட்டியானோடனே கலெக்டருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, இவன் எப்படிறா நம்மகிட்ட உதவியாளராக இருக்கான், பெருசாக படித்த மாதிரியும் தெரியல, நமக்கு இவன் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கானே இந்த பயம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறப்ப தான் சொல்கிறாரு அந்த கந்தப்பன், எங்கள் ஊரில் திருக்குறள்னு ஒன்று இருக்குது, அதை வந்து எனக்கு மனப்பாடமாக தெரியும், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறார், நான் சின்ன பிள்ளையாக இருக்கையில் அதில் மன்னர் ஆட்சிங்கிற அதிகாரத்துலேருந்து நாங்கள் ஒரு 100-150 குறள் வச்சுருக்கோம், ஒரு ராஜா எப்படி ஆட்சி பண்ணணும்னு. ஒரு கலெக்டர்னா நீங்கள் ராஜா மாதிரி தான், உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அதுக்கான தீர்வை நான் திருக்குறளில் தரேன்னு யார் சொல்கிறா, அந்த கந்தப்பன் சொல்கிறாரு. கலெக்டருக்கு பெரிய ஆச்சரியம், இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதை கொண்டாடானா ஓலச்சுவடி தான் வருது, சரியா. அப்போ என்ன பண்ணுறாரு இந்த கலெக்டர், இப்போ அச்சயந்திரம் வந்துருச்சு, நான் சொன்னேன்ல அதே காலகட்டத்தில் அச்சயந்திரம் கண்டுபிடிச்சிட்டாங்களா, முத முதல்ல திருக்குறள் அச்சில் யார் கொடுக்குறா நமக்கு, எல்லீஸ் பிரபு தான் கொடுக்குறாரு. இப்போது திருக்குறள் அச்சுக்கு வந்துருச்சு, திருக்குறள் மட்டும் இல்லை, 11 கீழ்கணக்கிலேருந்து ஆரம்பித்து சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையுமே அந்த எல்லீஸ் பிரபு தான் முத முதல்ல அச்சுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காமன் சிலபஸ் வச்சு அங்கங்கே ஸ்கூல் வந்துருச்சா, இந்த ஸ்கூலுக்கு அச்சு வந்த உடனே அந்த ஸ்கூலுக்கு இந்த புத்தகங்கள்லாம் போயிருச்சு போயிருச்சா. இப்போ அந்த ஸ்கூலில் யார் இருந்தா, நம்ம தாத்தாக்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க, எல்லா தாத்தாவும் போல, யாரோ ஒரு தேவர் தாத்தா, யாரோ ஒரு பட்டியல் சமூக தாத்தா, யாரோ ஒரு ராவுத்தர் தாத்தா, யாரோ ஒரு முதலியார் தாத்தா அங்கங்கே போக ஆரம்பித்தான். போய் அவன் இந்த திருக்குறளை படித்த உடனே, அவன் இந்த சங்க இலக்கியத்தை படித்த உடனே என்னாச்சு, வீரமாமுனிவருக்கு வந்த சந்தேகமும் காடுவளுக்கு வந்த சந்தேகமும் இப்போ யாருக்கு வந்துருச்சு, நம்ம தாத்தாக்களுக்கு வந்துருச்சு.
என்னடா படிச்சு பாக்குறோம், பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கு, பெரிய ஜாதி ஸ்டூடெண்ட்டை முன்னாடி உட்கார வைக்கிறான், நம்மளை நடுவில் உட்கார வைக்கிறான், இன்னொருத்தனை வெளியில் உட்கார வைக்கிறான், சிஸ்டமே தப்பாக இருக்குன்னு போன நம்ம தாத்தாக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்த உடனே அவங்களும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, பார்ப்பன மொழியான சமஸ்கிருதம் இடையில தமிழில் கலந்து நம்முடைய மொழியில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. அவர்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் அவர்களுடைய வாழ்வியலும் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தி நம்மளை அடிமையாக வச்சிருக்குங்கிற சிந்தனை எப்படி வர ஆரம்பிச்சிச்சு, அங்கங்கங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்த உடனே இந்த சிந்தனை வந்தோடனே அடுத்து என்ன நினைப்பாங்க எல்லாரும், இப்போ அந்த மொழியிலேருந்து நம்ம மொழியை மீட்டெடுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுல சரிபாதி சமஸ்கிருதமாக இருக்கு, நம்முடைய வாழ்வியல் கலாச்சாரம்லாம் வந்து பார்ப்பனர்களோட வாழ்வியலாக இருக்கு. இப்போ இதெல்லாம் மீட்டெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, நம்முடைய மொழியை மீட்டுக்கணும், நம்மளுடைய இனத்தை மீட்டுக்கணும், நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் மீட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. மீட்டுக்கலாம்னா அடுத்து நமக்கு என்ன தேவை, தனி மனுஷனாக முடியாது, நமக்கு என்ன தேவை, ஒரு இயக்கம் தேவை. ஒரு இயக்கமாக தனித்தனியாக நம்ம நினச்சிட்டு இருந்தா இதெல்லாம் நம்ம மீட்க முடியாது, நமக்கு ஒரு இயக்கம் தேவை அப்படிங்கிற சிந்தனை அப்படியே வர ஆரம்பிக்குது. அப்படி எல்லாரும் நினச்சப்ப ஒரே ஒருத்தர் முதல்ல இயக்கம் காண்றாரு. 1891 இயக்கம் காண்றாரு. அவர் பேர் என்ன, அயோத்திதாச பண்டிதர். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட அவரை பிறந்த நாளுக்கு நம்ம முதலமைச்சர் இது கொடுத்துருந்தாங்க வாழ்த்து, திராவிட இயக்கத்தின் மூலவர்னு ஒரு வார்த்தை எழுதியிருந்திருப்பாங்க, ஞாபகம் இருக்கா படிச்சிங்களா. அந்த அயோத்திதாச பண்டிதர் தான் முதல் இயக்கத்தை கொண்டு வர்றாரு. அந்த இயக்கத்தின் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அந்த இயக்கத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிச்சுட்டு அவர் கூட தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவரும் சேர்ந்துக்கிறாரு. ரெண்டு பேரும் தமிழன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பைசா தான் அது, ஒரு பைசாவுக்கு வித்ததுனால அந்த பத்திரிகை பேர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பைசா தமிழன் அப்படின்னு பாகுது. அந்த பத்திரிகையின் வாயிலாக இந்த செய்தியை சொல்கிறாங்க, நம்முடைய மொழியில் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தில் ஆரியம் உள்ள புகுந்திருக்கு, நம்மளை வந்து ஜாதியில் வந்து வேற வேற ஆட்கள் கிடையாது, நாம் அனைவரும் இனத்தால் திராவிடர்கள், இந்த உணர்வோடு நம்மெல்லாம் ஒன்றுபடணுன்ற இந்த கருத்தாக்கத்தை அந்த பத்திரிகையில் எழுத ஆரம்பிக்கிறாங்க அவங்க. ஆனால் என்னன்னா ஒரு பிரச்சனை வருது, அயோத்திதாசருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிறப்பால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அன்றைக்கு மட்டும் தம்பி திரும்ப திரும்ப சொல்கிறேன் பேசாதீங்க, நான் உங்களை வெளில போய் சொல்லிட்டேன் முதல்ல. என்ன என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ன ஆகுது, இவருக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது, அயோத்திதாசருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிறப்பால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அன்றைக்கு அயோத்திதாசர் மட்டும் பிறப்பால் ஒரு தேவராகவோ இல்லை ஒரு வேற ஒரு பேரையோ இடைநிலை ஜாதியோ இல்லை மேல் சாதியோ சேர்ந்தவராக இருந்திருந்தார்னா அன்றைய போக்கு வேற மாதிரி போயிருக்கும். அயோத்திதாசர் இதை சொன்ன உடனே நம்மெல்லாம் சமோன்னு சொன்ன உடனே அன்னைக்கு நம்மோட தேவர் தாத்தாவோ நம்மோட வன்னியர் தாத்தாவோ நம்முடைய ஆசாரி தாத்தாவோ அவங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சாதிக்காரர் நம்மளோட சகமாகிறதுக்காக நம்மளை எல்லாரையும் சமோன்னு சொல்கிறாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, ரிவர்ஸில் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச உடனே அவங்க கூட யாரும் பெருசாக சேரலை. ஒரு 3 வருஷம் நடத்தி பார்த்தாரு, யாரும் பெருசாக வரல, நம்ம தாத்தாக்கள் யாரும் பெருசாக அவர்கிட்ட போகலன்ன உடனே திராவிட மகாஜன சபைங்கிற பேரை என்ன பண்ணுறாரு, ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு மாற்றிட்டு, அப்பா எல்லாரும் சமோன் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் வரல, அட்லீஸ்ட் என்னுடைய மக்களாவது, அவன் காலங்காலமாக ஆண்டவன் தான் நம்மளை இப்படி ஆக்கி வச்சிருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான், நான் அவனை போய் திருத்துறேன்னு ஆதி திராவிட மகாஜன சபையின் 1893 மாற்றிட்டு திராவிட இயக்கத்தின் தலைவராக ஒரு எடுத்த அயோத்திதாசர் என்ன ஆகிறாரு, கிட்டத்தட்ட ஒரு சின்ன அவருடைய சமூகத்துக்கான தலைவராக சுருங்குறாரு. அது யார் தப்பு, நம்ம தப்பு, அவர் தப்பு இல்லை, அது வந்து நம்முடைய தப்பு, நம்ம அவர்கிட்ட போகலை. இதே காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து ஒரு 16 வருஷம் தள்ளி வருவோம், தள்ளி வரையில் 1909 என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 பேர், அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாத்தா 2 தாத்தா நமக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேர் ஒருத்தர் பேர் புருஷோத்தம் நாயுடு, இன்னொருத்தர் பேர் சுப்பிரமணியம், சரியா. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் எல்லாம் பள்ளிக்கூடம் வந்து அங்கங்கே படித்தாங்கல்ல நம்ம தாத்தா, அந்த மாதிரி தாத்தாவில் இந்த தாத்தாக்கள் வக்கீல் படிச்சிட்டாங்க இவங்க 2 பேரும், சரியா. இப்போ டாக்டருக்கு படிச்சிட்டோம்னா நம்ம 5 வருஷம் படித்தோம்னா ஹவுஸ் சர்ஜன் அங்கேயே இருக்கும், 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு எங்கே வருவோம், ஊசி போட நம்ம போட்டு வந்துடலாம். இப்போ என்னை மாதிரி எம்பிஏ படித்தா, இப்போ எம்பிஏ படித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, என்ன பண்ணுவோம், கடைசி செமஸ்டரில் எங்கேயாவது ப்ராஜெக்ட் விட்டுருவாங்க கம்பெனியில், நான் எல்என்டியில் ப்ராஜெக்ட் பண்ணேன், ஒரு வேலை பார்க்குற அனுபவத்தோடு நம்ம வேலைக்கு போயிடுவோம். இந்த வக்கீலுக்கு படித்தா மட்டும் யாரையா ஜூனியராக இருந்தாகணும், அதுதான் பிரச்சனை. இவங்க படித்து முடிச்சுட்டாங்க, வக்கீல் ஆகிட்டாங்க. யார் அவங்க பேர் என்ன, புருஷோத்தம் நாயுடு சுப்பிரமணியன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, படித்து முடிச்சுட்டாங்க, எங்கேயாவது ஜூனியராக போகலன்னா எங்கேயுமே அவங்களால ஜூனியராக போக முடியல. ஏன் போக முடியல, எது ஜாதியா, ஏன் அவங்க பெரிய ஜாதி, நாயுடு பெரிய ஜாதி தானே, அவரும் மோலியார், சுப்பிரமணியனும் மோலியாரு,
என்ன காரணம்? பிராமணர் அல்லாதவர், ரைட். என்னன்னா அன்றைக்கு வக்கீலா இருந்த அந்த அவர் சொன்னவருக்கு மட்டும் கை தட்டுங்களேன் அப்படி எல்லாரும். அன்றைக்கு வக்கீலா இருந்த எல்லாருமே ஐயர் ஐயங்காரு, இந்த ரெண்டு தாத்தாவும் போய் ஜூனியர் ஆகிறேன்னு ஒன்று சூத்திர பையன் நீ படித்ததே தப்பு, ஜூனியர் அவரையா ஓடுறான்னு விரட்டுறாங்க. சூத்திரன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன யாருக்கா தெரியுமா? நான் சொல்கிறாரு பாருங்க, விலைமகளுக்கு பிறந்தவன் அர்த்தம். சூத்திரன் நீ படித்ததே தப்பு, நீ என்கிட்ட ஜூனியர் அவரையான்னு கேட்ட உடனே அப்போதான் இந்த ரெண்டு தாத்தாவுக்கும் புரியுது, இதைத்தானடா அயோத்தி தாசர்னு சொன்னாரு, நம்ம அவரை தப்பாக புரிஞ்சிட்டோமே, நம்ம அயோத்தி தாசரை கீழே நினைச்சோம். ஆனால் பிராமணர்களுக்கு முன்னாடி பார்ப்பனியத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே லோ தான், எல்லாருமே அன்டச்சபிள் தாங்கிறது அன்னைக்கு தான் அவங்களுக்கு புரியுது. பட்ட உடனே தான் அவங்க ரெண்டு பேருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, 1909 பிராமணர் அல்லாத ஒரு சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. சங்கம் ஆரம்பித்து அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வித்தின் ஐயருக்குள்ள சங்கம் ஆரம்பித்த ஒரு வருஷத்துக்குள்ள 1000 பேருக்கிட்டையாவது இந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்து 1000 மெம்பர் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட லட்சியம், சரியா? ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்கனவே வேலை இல்லாத ஜூனியர்ஸ் தானே. இப்போ இந்த கூட்டம் போடணுன்னா இப்போ நான் ராஜான்மலன்ட்ட ஒரு 1000 இருந்ததுனால டக்குனு பிடிச்சி ஏதோ பண்ணுறாரு. இப்போ ஒரு காசு இல்லைன்னா என்ன பண்ணுவார், வேலை என்னனோ இல்லை ராஜாவோ காசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கு, ரெண்டு பேரும் ஒன்றும் பெரிய வசதி இல்லை, அப்போ தான் படித்து முடிச்சிருக்காங்க. கூட்டம் எப்படி போடுவாங்கன்னா, அவங்க வீட்டு திண்ணையில் போடுவாங்க, மரத்தடியில் போடுவாங்க. யாராவது ரெண்டு பேர் மூணு பேர் வந்து அந்த மூணு பேர்கிட்ட பேசுவாங்க, அவங்களை நிற்க வச்சு பேசுவாங்க. நம்முடைய இனம் திராவிட இனம், நம்முடைய மொழி தமிழ், சமஸ்கிருதம் கலந்து பேசுறது தவறு. நாமெல்லாம் திராவிடர்கள்னு உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். பிராமணர்களுக்கு முன்னாடி நாம் அத்தனை பேருமே தாழ்த்தப்பட்டவர்கள் தான். ஆதி காலத்தில் நாம் தமிழர்களாக மட்டுமே இருந்தோம். நம்ம செட்டியாரா, கோணாரா, முதலியாரா, தேவரா, இந்த மாதிரிலாம் நம்ம இல்லை அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய வசதி இல்லை அவங்கக்கிட்ட. அதனால் அப்படியே மெட்ராஸ்குள்ளே பார்க்குறவங்கக்கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதே காலகட்டத்தில் பொன்னேரி இருக்குல்லையே, அங்கே பொன்னேரியில் ஒரு டாக்டர் இருந்தார், சரியா? அவருக்கு கொஞ்சம் இங்கே நல்லா பார்க்குறாரு, கைராசி டாக்டர்னோடனே ஒரு ரெண்டு பேர் அவரை ஏற்றி விடுறாங்க. பக்கத்துலேயே பட்டணம் இருக்குது, அங்கே போய் நாட்டி நிறையா சம்பாதிக்கலாம்னு இங்கே வந்து திருவள்ளிக்கணிக்கு வந்துடுறாரு. அந்த டாக்டர் பேர் என்ன, டாக்டர் நடேசனார், சரியா? அவர் இங்கே வந்துடுறாரு. ஒரு நாள் எதாச்சும் அந்த நடேசனாருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. யார், நம்ம புருஷோத்தமன் நாயுடு, வீராசாமி, சுப்பிரமணியன் இருக்காங்க இல்லையா, இப்போ இவர் கூட வீராசாமி நாயுடு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்துக்கிறாங்க. இருந்தாலும் பெருசாகலை. இந்த கூட்டத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சவொடனே இந்த கூட்டம் பேசுறதுல இருக்கக்கூடிய நியாயம் அவருக்கு புரிஞ்சு புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இவர்கிட்ட வசதி வாய்ப்பு இருந்த உடனே இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, தம்பிங்களா நம்ம கொஞ்சம் பெருசாக போவோம், நல்லா கூட்டம் போட்டு எல்லா பக்கமும் நடத்துவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, என்னாச்சு ஆன உடனே கூட்டம் போட்டவுடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1912 இந்த பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் வந்து இந்த பேர் இருக்கு இல்லையா, பிராமணர் அல்லாதவங்க, இது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வந்து செட்டியார் இல்லை, இன்றைக்கி நம்ம முதலியார் இல்லை, இன்றைக்கி நம்ம தேவர் இல்லை, இன்றைக்கி நம்ம வன்னியர் இல்லை, நாம் எல்லாம் இனத்தாரல் திராவிடர்கள், நம்மளாம் என்ன ஆகிட்டோம், ஐக்கியம் ஆகிட்டோம், அதை பிரதிபலிக்கிற மாதிரி பேரை வைப்போன்னு என்ன செய்கிறாங்க, சென்னை ஐக்கிய கழகம்னு பேரை வைக்கிறாங்க. அது எந்த வருஷம், 1912. இந்த சென்னை ஐக்கிய கழகம் பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த கொள்கைகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப ஒரு 6 கழிச்சு அவங்களுக்கு ஒரு 6 இன்னொரு யோசனை வருது, இந்த சென்னை ஐக்கிய கழகங்கிற பேர் எப்படி இருக்குது, இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப் மாதிரி இருக்குது, அதனால் என்ன பண்ணுவோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேர் வைக்கலாமேன்னு யோசிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1914 திராவிடர் சங்கம் அப்படிங்கிற பேரை சென்னை ஐக்கிய கழகத்துக்கு மாற்றி திராவிடர் சங்கம் அப்படிங்கிற பேரை வந்து வச்சிடுறாங்க. வச்சு இப்போ தொடர்ச்சியாக அந்த கூட்டங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தாலுகா ஆஃபீஸ் வந்துருச்சு, மாவட்டம் வந்துருச்சு, மாகாணம் வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா. மாகாணம் இருந்துச்சு அவளையும் இங்கே சட்டசபை கிடையாது, ஆனால் டெல்லியில் மட்டும் ஒரே ஒரு பிரிவியூ கவுன்சில் இருக்கும். இந்த மாகாணங்கள்லேருந்து எம்எல்சிக்கள் பிரதிநிதிகளை எங்கே கொண்டே வைப்பாங்க, அந்த டெல்லியில் கொண்டே வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஎம் நாயர்னு ஒருத்தர், சரியா, டிஎம் நாயர் சாலை பார்த்துருப்பீங்களா, அந்த டிஎம் நாயர் ஒருத்தர், அதுக்கப்புறம் சர்பி டி தியாகராயர் ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எம்எல்சி தேர்தலில் நிற்கிறதுக்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் நிற்கிறதுக்கு போகையில் அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கிறேன்னு நினச்சா தானே போய் தைரியமாக எலெக்ஷனுக்கு போவாங்க. ஆனால் அன்றைக்கு 2-3 பகுதியாக பிரிஞ்சிருந்த இந்த ஐயர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு சூத்திரம் எம்எல்சி ஆகிறதான அவங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டு தங்களுக்குள்ளே இருந்த கசப்பெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரையும்
தோக்கடிச்சு விட்றாங்க. கரெக்ட், தோக்கடிச்சு விட்றாங்க. தோக்கடிச்சவன அந்த வருத்தத்தில் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் இருக்கையில் நடேசனாரையும் இந்த கூட்டத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. எதை, நம்ம திராவிடர் சங்க கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய இன்னும் பெரிய மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் பெருசாக நடத்த வேண்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எத்ராஜ முதலியார்னு ஒருத்தர் வீட்டில் சென்னையில் வேப்பேரியில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 1916 ஒரு கூட்டம் கூடுறாங்க. அந்த கூட்டம் யாரோட தலைமையில் நடக்குது, யார் தலைமையில் நடக்குது, டாக்டர் நடேசனோட தலைமையில் நடக்குது. நடேசனார் மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தில் நாயர் கலந்துக்கிறாரு, பனகல் அரசர் கலந்துக்கிறாரு, பொப்பிலி ராஜா கலந்துக்கிறாரு, உஸ்மான் சாஹிப் கலந்துக்கிறாங்க, வீராசாமி நாயுடுங்கிறவர் கலந்துக்கிறாரு, அலமேர்மங்கலை தாயாரம்மாள்னு ஒரு லேடியும் கலந்துக்கிறாங்க. அன்றைக்கே ஒரு பெண் திராவிட இயக்கம் துவங்கையிலே அன்றைக்கும் ஒரு பெண்ணோட பங்களிப்பு அன்றைக்கு இருந்துச்சு. இவங்கெல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இப்போ சென்னையில் மட்டும் இந்த திராவிடர் சங்கம் சென்னை அளவில் செயல்படுறதை தாண்டி தென்னிந்தியா முழுவதும், சென்னை மாகாணம் முழுவதும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. 4 மொழியில், தமிழில், தெலுங்கில், மலையாளத்தில், கன்னடத்தில். அந்த பத்திரிகையினுடைய பெயர் என்ன, ஜஸ்டிஸ், வெரி குட், ஜஸ்டிஸ். ஆனால் மக்களுக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு இந்த பேரை சொல்கிறதுக்கு லென்த்தியாக இருந்ததுனால மக்கள் அந்த பத்திரிகையின் பேரில் என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, நீதி கட்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் மாநாடு போடுறாங்க, மதுரையில் போடுறாங்க, கடப்பாவில் போடுறாங்க, இப்படி எல்லா பக்கமும் மாநாடு போட்டு நாமெல்லாம் திராவிடர்கள்ங்கிற உணர்வை வந்து அவங்க சொல்கிறாங்க. நாம் சாதியால் பிரிந்து கிடக்கின்றோம், ஆனால் நம்மிடத்தில் ஆதி காலத்தில் சாதி இருந்ததில்லை, நம்மை ஆதிக்கம் செலுத்துவதற்காக சாதி வாரியாக நம்மளை பிரித்து வச்சுருக்கிறாங்க, மீண்டும் இனத்தால் நாம் திராவிடரானால் மட்டுமே நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும், நம்ம ஒழுங்காக வாழ முடியுங்கிற இந்த செய்தியை அன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு வச்சு எல்லா பக்கமும் சொல்கிறது சொல்லி இந்த பத்திரிகையை ஆரம்பித்து பெருசாக எல்லா பக்கமும் கூட்டம் நடத்துகிறாங்க. இதே காலகட்டத்தில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் கேட்கறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அங்கங்கே சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணுங்கிற குரல் ஜாஸ்தியான உடனே திரும்ப அந்த ராணியம்மா பார்க்குது, இவங்களை இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டா பரவாயில்லையேன்னு யோசிக்குது. யோசிக்கல, ஆனால் எல்லா பேரும் சுதந்திரம் வேணும் என்ன பண்ணுறான், ஊருக்கு ஊருக்கு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். அங்கேருந்து ஒரு ரெண்டு பேரும் அனுப்பி விடுது, எங்கேருந்து, இங்கிலாந்துலேருந்து ரெண்டு பேரும் அனுப்பி விடுது. கொஞ்ச நாளைக்கு இன்னும் சில வருடங்களுக்கு இந்த விடுதலையை நம்ம வந்து ஒத்தி போடுறதுனா என்ன செய்யலான்னு போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அந்த ரெண்டு பேர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாண்டேகு செம்ஸ்போர்ட்னு ஒருத்தர் சொல்கிறார். மாண்டேகு செம்ஸ்போர்ட்னு ரெண்டு பேர் வர்றாங்க. வந்து பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராணியம்மா, நம்ம வந்து மாகாணம் அங்கங்கே பிரித்து வச்சுருக்கோம், அதில் சட்டமன்றம்னு ஒன்று உருவாக்கி இந்த பயிலெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி விட்டா நம்மளை நம்ம தான் ஆண்டுக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஏமாந்து போயிருப்போம், இதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு நம்ம கதையை ஓட்டிக்கோன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட உடனே சென்னை மாகாணம், மும்பை மாகாணம், கல்கத்தா மாகாணம், இப்படி இந்த மாகாணங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் எப்போ நடக்குது, 1920. அந்த சட்டமன்ற தேர்தலில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் போட்டி போடுது. போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அதாவது அன்றைக்கி நம்மளை ஆண்டுட்டு இருந்தது யார், இங்கிலாந்து ராணி, நம்மை மட்டும் இல்லை உலகத்தையே அந்த அம்மா தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனால் பெண்களுக்கு இங்கிலாந்தில் ஓட்டுரிமை கிடையாது. ஒரு ராணி, உலகத்தையே ஆளக்கூடிய ராணியினுடைய சொந்த நாட்டில் இங்கிலாந்தில் பெண்களுக்கு என்ன இல்லை, ஓட்டு போடுற உரிமை இல்லை. ஆனால் நீதி கட்சி வந்தால் அதே ஆண்டு பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுக்குது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 1925 தேர்தலில் எங்கூரை சேர்ந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, நீங்கள் படிச்சிருப்பீங்க, தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவன், இந்தியாவின் முதல் பெண் எம்எல்ஏ அவங்க தான், அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வருது. கம்யூனல் ஜீவோ, ஏன்னா இவங்க ரெண்டு பேர் போய் கேட்டாங்க இல்லையா, எங்களை ஜூனியராருன்னு கேட்டாங்க இல்லையா, வேலைக்கு போனால் என்ன வேலைக்கு போக முடியல இல்லை, அதனால இடஒதுக்கீடுக்கு முத முதல்ல சட்டம் எப்போ கொண்டு வர்றாங்க, அந்த ஆட்சியில் தான் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி இந்து அறநிலையத்துறை, ஒரு சில பேர் கட்டுப்பாட்டில் கோயிலை வச்சு கொள்ளையடிச்சிட்டு இருந்த காலம் போய் அறநிலையத்துறையும் அந்த ஆட்சியில் தான் உருவாகுது. இந்த மாதிரி கிடைச்ச அதிகாரம் வந்து கொஞ்சம்தான், சரியா, ஏன்னா இவங்க ஒரு சட்டம் போட்டாங்கன்னா மேலே ஒரு வெள்ளக்கார கவர்னர் இருப்பார், கவர்னர் நினச்சா கிழிச்சு கூட போட்டுருவார், சரியா, ஒருவேளை கவர்னர் அனுப்பிச்சா கூட மேலே கவர்னர் ஜெனரல் இருப்பார் டெல்லியில், அவரும் கிழிச்சு போட்டுருவாரு. இப்போ மட்டும் என்ன நடக்குது, அதே தான் நடக்குது. நம்ம நீட்டு போட்டால் கவர்னர் என்ன பண்ணுறாரு, ஆமாம், அன்னைக்கு வெள்ளக்கார கவர்னர் பதிலாக இன்னைக்கு ரவி உட்கார்ந்துருக்காரு, சரியா, அன்னைக்கு வெள்ளக்கார கவர்னர் ஜெனரல் பதிலாக மோடி உட்கார்ந்துருக்காரு. இதுதான், இதனால தான் நம்ம கவர்னர் வேணான்னு சொல்கிறோம், இதனால தான் நம்ம மாநில சுயாட்சி கேட்குறோம். அதை பற்றி அண்ணன் விரிவாக பேசுவாங்க, அதை விட்டுருவோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைச்ச இந்த குறைஞ்ச அதிகாரத்தை வச்சுட்டு தன்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களை
இந்த நீதி கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நீதி கட்சிக்கும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நான் சொன்னேன் நம்ம தாத்தா பேர்லாம் சொன்னேன் இல்லையா, நீதி கட்சி ஆரம்பிக்கல அவங்கெல்லாம் 60 வயசுக்கு மேல இருந்தாங்க எல்லாருமே. ஒரு ஒருத்தரா டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க பட்டு பட்டுன்னு. அடுத்தடுத்த 1-2 வருஷத்துல இந்த பெரிய தலைவர்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இறந்து போனோம்னா, இந்த ஆட்சி வந்து ஒரு 17 வருஷம் இருக்கு, நீதி கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் நம்ம போயிட்டு இருக்கு. போறப்ப இந்த தலைவர்கள்லாம் அடுத்தடுத்து அவங்க இறந்து போறாங்க. ஒரு நாள் நீதி கட்சி என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு அம்மா இல்லாத அதிமுக மாதிரி ஆகிப்போச்சு. டக்குன்னு கட்சி இருக்கு, எல்லாம் இருக்கு, லீட் பண்றதுக்கு ஆளை காணும், ஒரு சரியான ஒரு ஆளை காணும். இதே காலகட்டத்தில் தந்தை பெரியார் என்னவா இருக்கிறாரு, காங்கிரஸ் தலைவரா இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு, காங்கிரஸ் மாகாண காங்கிரஸோட தலைவரா இருந்துட்டு இருக்கிறாரு. அது வந்து அவருக்கு மெயின் கடை, சைட்ல ஒரு தனி கடையும் போட்டிருந்தாரு. சரியா, ஒரு பகுத்தறிவு ஒன்று வச்சுக்கிட்டு சிங்காரவேலரோட சேர்ந்துட்டு சைட்ல பகுத்தறிவு பிரச்சாரமும் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த காங்கிரஸ்லயும் பிராமணர்கள் ஆதிக்கம் வலுவா இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அதை வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ இங்கே நீதி கட்சியோட இளைய தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நேராக ஐயாட்ட போய், ஐயா சாமி நீங்க இருக்க வேண்டிய இடம் இந்த இடம், நாங்கள் பேசுறத விட ஜாஸ்தியாக நீங்க பேசுறீங்க, ஆனால் அங்கே உட்காந்து பேசாதீங்க, இங்கே வந்து பேசுங்க, எங்ககிட்ட ஆள் இல்லைன்னு. ஐயா என்ன பண்ணுறாரு, இந்த காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டில் ஒழிக்கிறதாண்டா என்னோட வேலை, நேராக நீங்க உடையான்ட்டார். எங்கே வந்துட்டாரு, நீதி கட்சிக்கு வந்து 1937 நீதி கட்சியோட 38 நீதி கட்சியோட தலைவராக மாறிடுறாரு. மாறினவுடனே அவர் பண்ண முதல் வேலை என்ன வேலை, இனிமேல் நம்ம தேர்தலில் நிற்க கூடான்ட்டார். ஏன் நிற்க கூடாதுனாரு, உன்னால கோயிலுக்குள்ளே பெருசாக ஆள்றேன்னு சொல்லிக்கிற, இன்னும் உன்னால கோயிலுக்குள்ளே போக முடியல, பெருசாக ஆள்றேன்னு சொல்லிக்கிற, இன்னும் நிறைய விஷயங்களை உன்னால முழுசாக பண்ணிக்க முடியல, அப்புறம் என்னத்த ஆள்றேன்னு சொல்லிக்கிற, முதல்ல உனக்கு சூடு சொரணை வரணும், அது வந்தால் தன்னால் உனக்கு அரசியல் உரிமை வரும், அதனால என்ன பண்ணுவோம், எலெக்ஷன்லாம் புதைக்க வேண்டாம், இந்த பிரச்சாரத்தை பண்ணுவோம், திராவிட இயக்க கொள்கையில் பகுத்தறிவு பிரச்சாரத்தை பண்ணுவோங்கிற முடிவை யார் எடுக்கிறா, பெரியார் வந்து எடுக்கிறாரு. எடுத்த உடனே, ஆனால் ஏற்கனவே நீதி கட்சியில் ஒரு சில பேர் எம்எல்ஏ மந்திரி எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க இதில் கொஞ்சம் மாறுபடுறாங்க. மாறுபடணும்னு ஐயா என்ன பண்ணுறாரு, 1943 இந்த நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம்னு மாற்றிக்கிறாரு. மாற்றிட்டு அதோட முதல் பொதுச் செயலாளராக யார் வர்றா, நம்முடைய பேரறிஞர் அண்ணா வர்றாங்க. வந்த உடனே இதே காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருது. அது வரைக்கும் ஐயா வந்து திராவிட நாடு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வெள்ளக்காரன் விட்டுட்டு போனாலும் இங்கே யார் ஆள போறா, பிராமணர்களோ இல்லை அவங்க வைக்கிற ஒரு ஆளோ தான் ஆளுவாங்க, அதனால வந்து எங்களுக்கு கெட்டது தான் நடக்க போகுது, அதனால எங்களை தனியாக பிரித்து விடு அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார். இன்னைக்கு அதுதான் நடக்குது, அது அடுத்த விஷயம். இதே காலகட்டத்தில் 1947 சுதந்திரம் அடைஞ்ச உடனே அண்ணாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி திராவிட நாடுங்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை, ஏன்னா நமக்கு ஒரு தனியாக ஒரு நாடு வந்துருச்சு, இந்த இருக்கிற செட்டப்பை வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இனி திராவிட நாடுக்கு வேலை இல்லைன்னு அண்ணா நினைக்கிறாரு. இப்படியான முரண் யாருக்கு வருது, அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்துருது, பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் வந்துருது. இந்த முரண்கள் பெருசான ஒன்று 1949 அண்ணா என்ன பண்ணுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து அண்ணாவும் உடனே தேர்தலுக்கு போகல. ஏன் போகல, எதனால் போகல, இல்லை அன்னைக்கெல்லாம் எலெக்ஷனுக்கு காசு தேவையில்லை, ஒன்றும் இல்லை, கட்சி ஆரம்பித்த அண்ணாவுக்கு வயசு 40. நெடுஞ்செழியன் அவருக்கு பேர, அவருக்கு வந்து நாவலருக்கு ஒரு 26 வயசு, நம்ம தலைவர் கலைஞருக்கு 23 வயசு, பேராசிரியருக்கு எல்லாம் சின்ன பசங்க 23, 24, 22. திடீர்னு ஆட்சி அதிகாரம் வந்து அந்த பக்குவம் இவங்க கிட்ட இருக்குமாங்கிற ஒரு யோசனை அண்ணாவுக்கு இருக்கு. அதே போல கட்சியோட கட்டமைப்பு உருவாக்கணும் இல்லையா, இதெல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய தம்பிமார்களை அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு போகலான்னு முடிவு பண்றாரு. அதனால 1949 கட்சி ஆரம்பிச்சாலும், 1957 திருச்சியில் மாநாடு போட்டு தம்பிங்கெல்லாம் பெருசாகிட்டாங்க, எல்லாம் 30+ வந்துட்டாங்க, இப்போ எல்லாருக்கும் ஓரளவு விஷயம் தெரிஞ்சிருச்சு, பக்குவப்பட்டாங்க, ஒரு மாநாடு போட்டு நம்ம எலெக்ஷனில் நிற்கலாமான்னு அண்ணா கேட்குறாரு. எல்லாரும் சரிங்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் 1957 எலெக்ஷனில் நிற்கிறாங்க, ஒரு 15 பேர் எம்எல்ஏவாக போகிறாங்க. அடுத்து 1962 எலெக்ஷனு எதிர்கட்சியாக வந்து உட்காடுறாங்க. 1967 சொன்னீங்க இல்லையா நம்ம ஆட்சியை பிடிச்ச வருஷம்ட்டு, நான் சொன்னேன் இல்லையா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 300 வருஷம் பின்னாடி போகணும்னு. அந்த 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைகிறது, தமிழர்களுக்காக அமைந்த முதல் ஆட்சி அந்த ஆட்சி தான். அப்போ 1967 அண்ணா தலைமையில் அமைந்த ஆட்சி தான் தமிழர்களுக்காக அமைந்த முதல் ஆட்சின்னு நான் சொன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு முன்னாடி பக்தவச்சாரா ஆண்டாரே அவர் வந்து தமிழர் கிடையாதா, காமராஜர் ஆண்டாரே அவர் தமிழர் கிடையாதா, ராஜராஜ சோழன் இருந்தாரு, பாண்டியர் இருந்தாரு, அவங்கெல்லாம் தமிழர் கிடையாதா, அது எப்படி அண்ணாவோட ஆட்சி தான் தமிழர்களுக்காக அமைந்த முதல் ஆட்சின்னு சொல்றிய அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். ராஜராஜ சோழன் ஆண்டாரு, ஆனா அவருக்கு மேல என்ன இருக்கும், 5000 5 ஐயர் இருப்பான்,
என்பேராயன டயங்கார் இருப்பான். இப்படிதான் இருந்துச்சு. பக்த வச்சல ஆண்டப்பையும் காங்கிரஸ், காங்கிரஸ்க்கு மேல யாரும் உட்கார்ந்துருந்தா, காமராஜர் ஆண்டப்பையும் அவங்க தான் இருந்தாங்க. ஆக யார் ஆண்டாலும் அது மறைமுகமாக பிராமணர்களுடைய ஆதிக்கம் உள்ள ஆட்சியாக தான் இருந்ததே தவிர அவர்களின் ஆதிக்கம் இல்லாமல் அமைந்த முதல் ஆட்சி என்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் தமிழர்களுக்காக அமைந்த முதல் ஆட்சி. அந்த ஆட்சி தான் இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக அந்த மண்ணில் தொடர்ந்துட்டு இருக்கு. இதை ஒழிக்கணும், மீண்டும் உள்ள வந்து நம்மளை எல்லாம் ஆட்டையை போட்டு ஆதிக்கம் செலுத்தணும்னு ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, இங்க வந்து ஓட்டையை போட பாக்குது. ஆனால் இந்த அரசியலை நாம் புரிந்து கொண்டு திரும்ப அவங்கள உள்ள விட்டோம்னு வச்சுங்க, அண்ணாமலை தானே நம்மால் தானே நீங்க நினைக்கலாம், அண்ணாமலை வருவாரு. ஆனா அண்ணாமலை பின்னாடி யார் இருப்பா, அவள் இருப்பா, அவ்வளவுதான், இவ்வளவுதான் மேட்ரு, ஆதிக்க சக்தி இருக்கும். இந்த அரசியலை புரிந்து கொண்டு தொடர்ந்து இந்த இயக்கத்தினுடைய உரிமைகளையும் கொள்கைகளையும் நாம் காப்பாற்றி கொண்டால்தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்க மாதிரி எதிர்கால சந்ததி நல்லா இருக்கும். எவ்வளவோ வெகுபாடுபட்டு நம்முடைய தலைவர்கள் இதை கொண்டாந்து நம்மகிட்ட சேர்த்திருக்காங்க. இதை பத்திரமா காப்பாத்தி நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியிடம் கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என்கிறது நமக்கு இருக்கிறது என்பதனை உணர்ந்து தொடர்ந்து இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை காப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.